சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் நமக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீன ராசியான நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்காரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு கேது பகவான் பெயர்ச்சியாக இருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சினால் நம்ம தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார், அதே மாதிரி இந்த ராகு பெயர்ச்சி நமக்கு ஒரு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, எந்தெந்த காலகட்டங்களில் நமக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த காலகட்டங்களில் நமக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதனோடு இருந்து ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் சனி பகவானுடைய பார்வையிலேருந்து முதல்ல வெளியில் வர்றாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே மேக்சிமம் இந்த ராகு பெயர்ச்சி பெரிய அளவுக்கு தாக்கங்களை கொடுக்காது, மேஷத்தில் இருந்த அளவுக்கு தாக்கங்களை கொடுக்காது. ஏன்னா ராகு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா பாம்பு, பாம்புக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது மீனம், மீனம் என்பது நீர் ராசி. அதனால் அந்த இடத்துல போகும்போது அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க, அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் தாக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்தந்த இடங்களுக்கு வரும்போது அந்தந்த பாதிப்புகளை அந்தந்த காலகட்டங்களில் கொடுப்பாங்க. அது நம்ம எப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ என்னென்னா கொஞ்சம் தாயாரோடு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயாருக்கு ஒரு உடல்நலத்தில் பாதிப்பு, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் நாலாம் இடத்துல ராகு வந்திருக்காரு, கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வீடு நமக்கு அமையும். அது எந்த காலகட்டத்தில் அமையும், இருக்கிற வீட்டை விற்போமா அல்லது வீடு வாங்குவோமா அல்லது வீடு கட்டுவோமா இல்லை இருக்கிற வீட்டை பத்திரமாக வச்சுருப்போமா? ஏன்னா ராகு நாளில் வந்தாலே முதல் வீட்டை வாங்கவும் வைக்கும், அதே வீட்டை கொடுக்கவும் வைக்கும். அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா. அடுத்ததா இந்த ராகு பகவான் முதல்ல எந்த நட்சத்திரத்தில் பயணப்படுறாருன்னா புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பயணப்படுறார். அப்போ தனுசு ராசிக்கு புதன் யாரு? ஏழாம் அதிபதி, பத்தாம் அதிபதி. அப்போ ஏழாம் அதிபதி, பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரத்தில் ராகு போகும்போது நல்ல நம்ம திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண ஒரு வாய்ப்பை சூப்பராக கொடுப்பார். நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். அதேமாரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் நிலையாக நம்ம தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ராகு பகவான். நம்ம ஒரு இடத்துல நிலையாக இருந்து செய்யறதுக்கு அதுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். அடுத்ததா புதன் பாதகாதிபதி தான். பாதகாதிபதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் போகும்போது எந்த மாதிரியான பாதகங்களை செய்வார் அப்படின்னா வீட்டில் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் நமக்கு சுகஸ்தானத்தை கெடுப்பார், அதில் நமக்கு பாதகத்தை செய்வார். இப்போ வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது, அப்பப்போ சண்டை சச்சரவு வர்றது, இதெல்லாம் நடக்கும். சரி, நான் வீடு கட்டலாமா அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கட்டின வீடு வாங்கிக்கங்க. நீங்களா பாலக்கால் பிடிச்சி வீடு கட்டுறதால வேண்டாம், கட்டின வீடு வாங்கிட்டா சிறப்பாக இருக்கும். அப்போ ரேவதி அம்மன் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வீடு, இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அதை செய்ய வைப்பார். அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போகும்போது ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு தொழில் மாற்றம், ஒரு பதவி மாற்றம், பதவி உயர்வு, வேலை மாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு மரியாதை கிடைக்கிறது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, இதையெல்லாம் அந்த காலகட்டங்களில் செய்வார். நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரியான வேலை அல்லது மரியாதை அந்த பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வரும்போது நிச்சயமாக வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ தன வருமானத்தை கொடுப்பார், பிரம்மாண்டமான பணம். ராகுனால பெரிய பணம், அதாவது குருனா தான் பெரிய பணம். குரு வீட்டில் ராகு இருக்கிறதுனால
கொஞ்சம் அந்த பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போகும்போது தான் கொஞ்சம் நமக்கு ராகு பகவான் நம்மளுடைய உடல் நலத்தில் தொந்தரவு பண்ணுவார். அதாவது முதல் 8 மாதத்தில் கடைசி 2 மாதம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலகட்டங்கள் நம்மளுடைய உடல் நலத்திலையோ அல்லது நம்மளுடைய தாயாருடைய உடல் நலத்திலையோ கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ராகுக்கு மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க, கேதுக்கு வந்து கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு மன சங்கடம். ராகு தாங்க எதுவுமே பிரம்மாண்டப்படுத்தி ஆசைகளை கொடுத்து அதன் மூலயமா ஒரு வருத்தத்தை கொடுப்பார். கேது பகவான் அப்படி இல்லை, கொஞ்சம் நிதானமாக அனுபவங்களை கொடுப்பார், கஷ்டத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் போகும்போது தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுப்பார். அப்போ வீடோ வாகனமோ இது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஒரு விரைவு செலவுகளை கொடுப்போம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் போகும்போது. இப்போ நான் ஒரு இடம் வச்சுருக்கேங்க, விற்கலான் இருக்கேன், எப்போ விற்கலாம்? உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் போகும்போது விற்றீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நம்ம ஏதோ ஒன்றை விரையும் பண்ணணும் இல்லையா, அந்த காலகட்டம் நமக்கு ப்ராஃபிட். உத்திரட்டாதி 3வது பாதத்தில் போகும்போது நினச்ச மாதிரி பண வருமானம் கொடுப்பாங்க, குடும்பத்தில் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு நிலைக்கும். உத்திரட்டாதி 2வது பாதத்தில் போகும்போது தொழிலை கண்டிப்பாக கொடுக்கும், தொழிலை ஒரு மரியாதை அந்தஸ்து புகழ் கௌரவம் இதெல்லாமே கொடுக்கும். அடுத்ததா உத்திரட்டாதி 1வது பாதத்தில் போகும்போது தனுசு ராசிக்கு 9வது இடமான தந்தையாரோடு சில வாக்குவாதங்கள் வரும். தந்தையாருக்கு ஒரு நோயோ அல்லது தந்தையாருக்கு ஒரு கண்டத்தையோ கண்டிப்பாக கொடுக்கும். அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் போகக்கூடிய அந்த 2 மாத காலகட்டம். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு போயிடுவார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு போகும்போது தனுசு ராசிக்கு 8வது இடத்து வேலை செய்வார். அடுத்ததாக உங்கள் ராசிநாதனான குருவாக இருக்கிறதுனால அந்த 2 மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திடீர்னு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு மாற்றம், அந்த காலகட்டமும் கொஞ்சம் பிரச்சனையும் ஆகும், நமக்கு நாமளே பிரச்சனையை தேடிக்கூடாது. எப்படிங்க பிரச்சனை வரும், ஆனால் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தான் பிரச்சனையாக இருப்போம். அந்த அவமானம் அந்த கெட்ட பேர் ஏதாவது ஒரு விஷயங்களை நமக்கு அந்த கொடுக்குற மாதிரி சூழ்நிலையை கடைசி 2 மாதம் கொடுத்துரும். அடுத்தது கேது பகவான். கேது பகவான் 10வது இடத்துல இருக்கார். சரி, 10வது இடத்துல ஒரு பாவியாவது வந்தால் நம்ம தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேது பகவான் 10வது இடத்துல வந்திருக்காரு, நம்மளால் தொழில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக உங்களால் தொழில் செய்ய முடியும். அதே மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த 10வது இடத்துல கேது பகவான் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். எப்பானா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் போகும்போது அந்த 4 மாத காலகட்டங்கள் ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாக மாற்று ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமே அதுதான். உங்கள் பூர்வீக இடத்துலையோ அல்லது உங்கள் குலதெய்வத்திலையோ இருக்கக்கூடிய புத்துக்கண்ணை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மண்ணு புத்து மண்ணை வழிபாடு பண்ணிட்டு, கண்டிப்பாக அந்த வர்ற 4 மாதத்தில் உங்களுக்கு கலந்து பாக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மனசு காதல் இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த 4 மாதத்தில் இருக்கு. அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு ராசிக்கு 8வது அதிபதியோட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது போகும்போது அப்போ தான் தொழிலில் பிரச்சனை அவமானம் கெட்ட பேர் அல்லது தேவையில்லாத மன உளைச்சல் நெருக்கடி இது மாதிரியான விஷயங்கள் அந்த 8 மாத காலகட்டங்கள் நடக்கும். அடுத்ததாக உத்தர நட்சத்திரத்தில் போகும்போது கேது பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தை கண்டிப்பாக செய்வார். அப்போ உத்தர நட்சத்திரத்தில் போகும்போது தந்தையாருக்கு சில மாற்றங்களை கொடுப்பார்,
தந்தையாருக்கு மாற்றினா எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு அல்லது ஏதாவது ஒரு தடை அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உத்தரம் என்பது 9 அதிபதியோட நட்சத்திரத்தில் கேது போகும்போது அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்களையோ சட்ட சிக்கல்களையோ கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இப்போ கடைசி அந்த 6 காலகட்டம் சரிங்களா, இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் எப்படி இருக்குது, தசா நடக்கக்கூடிய தசாபத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில ஆலய வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழிலுக்கு போகும்போது காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக போங்க. அதே மாதிரி உங்கள் குலசாமி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய புத்து மண்ணை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த ராகுகேதுக்கள் பயிற்சினால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்குண்டான ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக 100% நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் இந்த ராகுகேது பயிற்சி கொடுக்கும் சரிங்களா. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.